என்னடா ஏதோ நொங்கு சாப்பிட்ற வீடியோவாக காமிக்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எல்லா கிராமத்து போலையும் எங்கள் கிராமத்து வாழ்க்கையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா பசங்களும் எங்கெங்கேயோ வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இந்த சண்டேன்ற ஒரு டைம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கும்பலாக கூத்துக்கட்டி ஆள ஆரம்பிச்சிருவோம். அப்படி தாங்க எல்லா வாரமும் ஒன்றொன்றா ஸ்பெஷல் ஸ்பெஷலாக செய்வோம். ஒன்று பிரியாணி, இல்லை வேறு எதனா செய்வோம், அதை விட்டால் நொங்கு வெட்ட போயிடுவோம், இல்லை கிணத்துல குடிக்க போயிடுவோம். அந்த மாதிரி வாழ்க்கை தாங்க கிராமத்து வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நொங்கு வெட்டி சாப்பிட்லாம் தான் எங்கள் ஊர் காவாங்கறை வந்திருக்கோம். இது வந்து ஆற்றுக்காவான்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் ஆற்றுக்காவான்னு வாங்க, காவாங்கரைன்னு சொல்லுவாங்க, பெரிய காவான்னு சொல்லுவாங்க. இந்த காவாக்கு நிறைய பேர் இருக்குது. கிட்டத்தட்ட எங்கள் ஊரோட மினி ஸ்விம்மிங் ஃபூல்னு சொல்லலாங்க. வருஷத்தில் ஒரு மூணு மாதம் மட்டும்தான் இந்த காவாவில் தண்ணி வரும். ஆனால் அதுக்கு அடிச்சிக்கிற கூட்டம் இருக்குது பாருங்கள், வேறு லெவலான ஃபீல். சரி வாங்க நம்ம நொங்கு கட்டுற வீடியோவை பார்ப்போம். குரங்கு மாதிரி ஏறான் பார்த்தீங்களா, இது எங்கள் ஊரில் இருக்க ஒரு குட்டி பையங்க. மேக்ஸிமம் எங்கள் ஊரில் மரம் ஏறோம் அப்படின்னாலே இவனை தான் இட்டு போவோம். அந்த அளவுக்கு திறமைசாலிங்க, எந்த மரமாக இருந்தாலும் அடித்து ஏறி போயிட்டே இருப்பாப்புல. ஒரு வையா மேலே ஏறி ஒன்று ஒன்றா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மரத்தை தான் வெட்டுறான், நொங்கு விட்டோன்னு பார்த்தா கிளையை தான் வெட்டி வெட்டி போடுறான். ஆஹா, நொங்கு வந்துருச்சு. இந்த நொங்கு வெட்டுற ஃபீல் இருக்குது பாருங்க, எல்லா ஊர்லேயும் நிறைய பேர் அனுபவிச்சிட்ருப்பீங்க. உங்கள் ஊரில் நீங்கள் நொங்கு வெட்டி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் நாங்கள் சண்டே ஆயிடுச்சுனாலே இந்த வேலையை தாங்க பார்ப்போம். சண்டேயில் எங்கே இருந்தாலும் நொங்கு மரத்துக்கு அடியில் தான் உட்காந்துருப்போம். அது எங்கள் ஊரோட ஒரு தனி ஸ்பெஷல்னு சொல்லலாம். என்னடா இங்கே புதார்குள்ளே பூந்து போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நொங்கு எல்லாம் காட்டுக்குள்ளே வந்துருச்சு. நாங்கள் நொங்கு வெட்ட வந்த இடம் காவாங்கரைன்னு சொன்னலைங்க, அது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் பகுதி. எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே தான் போய் நொங்கு வெட்ட போனோம். ஆக்சுவலி அது காட்டுக்குள்ளே வந்துச்சு. வந்து அந்த நொங்கை வெட்டி பார்த்த அப்புறம் தான் எங்களுக்கு வந்துச்சு பல்ப்பு. என்ன வெட்டு வெட்டுறான் பார்த்தீங்களா, ஆக்சுவலி நொங்கு முத்தி போச்சுங்க, அதனால் அதை சாப்பிட முடியாது. மரத்தில் இருந்தது ரெண்டே ரெண்டு குலை தான், பல்ப்பு வாங்கிடும். இருந்த ஒரு குலை ரொம்ப முத்தி போயிருந்துச்சு, இன்னொரு குலை ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு, ரெண்டுத்தையுமே சாப்பிட முடியாது. இந்த பாருங்க என் ஃப்ரெண்டு பெட்டான் இல்லை, அதே மாதிரி தான் ரெண்டுமே ஏதோ இடா கூட நிலைமையில் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த மரம் செட் ஆகாது அப்படின்றதுக்காக ஏற கட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. எல்லா ஊர்லேயும் உங்களால் வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்க முடியாதுங்க, ஆனால் எங்கள் ஊரில் எக்கச்சக்கமான வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ். இதே மாதிரி இந்த காவாலை எங்கள் ஊரில் ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சாறாவது இருக்கும், நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும். ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சல்லுன்னு தண்ணி ஊற்றும், ஜாலியாக குளிப்போம். சரி ஓகே, கிளம்பி வந்துடும், வேறு மரம் பார்க்கலான்னு கிளம்பி போனால் ஏதோ நடு காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நிறுத்துறாங்க. நடு காடு பார்த்திங்கன்னா சுற்றி ஃபாரஸ்ட்டு, நீங்களே பாருங்களேன். அந்த ஃபாரஸ்ட்டில் போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு காட்டுக்குள்ளே நடந்து போகிறானுங்க. ஏதோ ஒரு குளம் இருக்கான், குளத்தான மரம் இருக்கடா வச்சான், வாடா போகலான்னு இட்டு போகிறானுங்க. எந்த குளத்துக்கு இட்டு போகிறானுங்கன்னு யாருக்கு தெரியும், ஆனால் ஃபுல்லாக காடுங்க. காட்டுக்குள்ளே இட்டு போகிறானுங்க, ஏதோ மரம் இருக்குது வழி தெரியுன்ற மாதிரி போகிறானுங்க. ஏதோ வீரப்பா போன அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க, வீடியோ பார்த்தா மட்டும் போதுமா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ ஐயோ, சேத்துலலாம் பணம் காட்ட கூட்டு போறீங்களா அடே. இட்டுன்னு போகிறான், இருக்குது இருக்குது. இந்த பனங்காய் வெட்டுற நெட்டு வந்து கை கால் கைவினு குளியில செலுத்த ஒரு வழியா ஒரு பனங்க மரத்தை கண்டுபிடிச்சாச்சு. இவனெல்லாம் நினைக்கும் போது ஒரு மனவருத்தம் தாங்க வரும். வாமச்சான் பனங்காய் வெட்டலான்னு கூப்பிட்டாங்க, இவ்வளோ கஷ்டமாயிட்டு ஒரு அடங்குன்னு தெரியாது. கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளே 2 கிலோமீட்டர் இட்டு போகிறாங்க, வாடா ஏதோ குழங்குது பணம் மரங்குதுன்னு. நல்ல வேலை வந்து பார்த்தா மரத்தில் பணங்காய் இருந்துச்சு, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பல்ப்பு வாங்கியிருப்போம். ஓகேங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஆள் ஏற ஆரம்பிச்சிட்டான், வந்த உடனே மரத்தில் சரசரன்னு ஏற ஆரம்பிச்சிட்டா பழங்காவை பார்த்துட்டு. வாங்க எப்படி இதுன்னு வீடியோவை பார்க்கலாம். எங்கள் ஆள் மரத்தில் ஏறி சும்மா வெறி கொண்டு நொங்க வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனால் இந்த மரம் நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் ஹைலைட்னு சொல்லலாம். ஒரே மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 குலை கிட்டே இருந்துச்சு. எங்கள் ஆள் ஏறி வெட்டிக்கிட்டே இருக்காப்புல. ஏறுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். உங்கள் ஊரில் இந்த மாதிரி பணங்காலாம் வெட்டிங்களாங்க? போய் மரத்தில் ஏறி உட்காந்து பணங்கா வெட்டிங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. கிராமத்து எல்லாரோட கிராமத்து வாழ்க்கையும் இப்படியே இருக்கிறதா இல்லை வேறு மாதிரி மாறி இருக்குதான்னு தெரியும். ஓகேங்க, வெயிட் அண்ட் வாட்ச். நொங்கு விழுற வேகத்தில் அப்படியே தனித்தனியாக செதறி ஓடுது. அதை பொறுக்கி வச்சு வெட்டி சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆகுங்க. வெயிட் பண்ணுங்கள். நீ ஓரளவுக்கு நல்ல வேட்டதான். நொங்கு வந்தவனே எங்க ஆளு என்ன ஒரு அலப்புறன்னு வச்சுவாங்க, அவன் கொடுவா அப்படின்னு வெட்ட ஆரம்பிச்சிருவான். நான் முதல்ல சாப்பிட்றேன், நீ முதல்ல சாப்பிடுன்ட்டு அவன் கொடுவை வாங்கி பிடிச்சி வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா டீம்லேயும் இது நடக்கிற அலப்புற தான். இல்லை எனக்கு தான் முதல்ல நீ வெட்டி கொடுக்கணும், இல்லை கொடுவை கொடு நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு பிடிங்கி பிடிங்கி வெட்டுறதெல்லாம் அந்த அலப்பறைகள்லாம் நடக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தர் இறங்கி சரி நான் தான் வெட்டுறேன் அப்படின்ட்டு வெட்டி அவன் தான் எல்லாருக்குமே கொடுப்பான். இதெல்லாம் உங்கள் கேங்கில் நடக்குதான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கடைசியில எல்லாரும் வெட்டி முடிச்சு காலி பண்ணியாச்சு. இன்னும் நிறைய வீடியோ இருக்கு, இது எல்லாத்தையும் கும்பலா போட்டுனா உங்களுக்கே பாக்குறவங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனாலதான் நெக்ஸ்ட் டைம் நான் நொங்கு வீட்டை போனேன்னு வச்சுக்கோங்களேன், லைவா அங்கேயே பேசி வீடியோ போடுறேங்க. நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும், மறக்காம பாருங்க.